ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்லேயே வச்சுருந்தாங்க, ரிஜெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி ப்ராசஸில் இருந்த அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜில் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் தங்களது விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை சொல்லியிருக்காங்க. இது குறித்து மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அருகில் உள்ள இ சேவை மையம் வழியாக கோட்டாட்சியருக்கு 30 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி எஸ்எம்எஸ் மூலமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் அரசிடம் உள்ள தரவுகளுடன் ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தங்களின் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது, அரசிடம் உள்ள தகவலுடன் ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் சொல்லி அதே ஸ்டேட்டஸ் தான் வந்து காட்டுது. ஆனால் எஸ்எம்எஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் அகைன் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நீங்கள் திரும்பவும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்த உடனே ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டுது. ஸோ ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.